அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய கிரிக்கெட் அணி தகுதி பெற்றிருக்கிறது. உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய கிரிக்கெட் அணி தகுதி பெற்றிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய கிரிக்கெட் அணி தகுதி பெற்றிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்கு இந்திய கிரிக்கெட் அணி தகுதி பெற்றிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம், விவரங்கள். நியூசிலாந்தினுடைய கிறிஸ்ட்சர்ச் நகரில் நடைபெற்ற இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் நியூசிலாந்து அணி 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த நியூசிலாந்து அணியினுடைய இந்த வெற்றியின் மூலம் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு இந்திய அணி தகுதி பெற்றிருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் 2 டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருந்த நிலையில் அடுத்தடுத்த போட்டிகளை இந்திய அணி வென்றிருக்கும் பட்சத்தில் இந்திய அணி எளிதாக தகுதி பெற்றிருக்கலாம். ஆனால் 3வது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி தோல்வியடைந்தது. இந்த போட்டியும் டிராவை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இலங்கை அணி தகுதி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்தன. ஆனால் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றிருந்ததன் காரணமாக அதிக புள்ளியில் பிடித்து இந்திய அணி 2வது இடத்தை பிடித்து உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரினுடைய இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்று இருக்கிறது. ஏற்கனவே ஆஸ்திரேலிய அணி தகுதி பெற்றுவிட்ட நிலையில் தற்பொழுது இந்திய அணியும் தகுதி பெற்று இருக்கிறது. இதன் மூலம் ஜூன் 7ஆம் தேதி லண்டன் லாஸ்ட் மைதானத்தில் தொடங்க இருக்கக்கூடிய வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரினுடைய இறுதிப் போட்டியில் ஆஸ்திரேலியா இந்திய அணிகள் மோத இருக்கின்றன. ஏற்கனவே கடந்த ஆண்டு நடைபெற்ற டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரின் இறுதிப் போட்டியில் நியூசிலாந்து இந்திய அணிகள் மோதி அதில் நியூசிலாந்து அணி சாம்பியன்ஷிப் கோப்பையை தட்டி சென்றது குறிப்பிடத்தக்கது.